என் சந்தோஷத்துடைய சீக்கிரம் கூட பின்னாடி போவோமா அப்படி என்ன இருந்தாக்கா நான் சொல்றதை விட இன்னைக்கு நிறைய கதை வசனம் பாட்டு எல்லாத்தையும் மூலயமா இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரியா நீ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோ சூப்பர் தாத்தா ஹே குட்டீஸ் நம்மளும் இன்னைக்கு போய் பார்ப்போமா இன்னைக்கு என்னெல்லாம் நடக்குதுன்னு வாங்க போலாம்
எரிகோவின் மாந்தர் எல்லாம் திரண்டு கூடவே ஏறி நானே குள்ள சகேயு காட்டத்தி மரத்தில் எரிகோவின் மாந்தர் எல்லாம் திரண்டு கூடவே ஏறி நானே குள்ள சகேயு காட்டத்தி மரத்தில் இறைவன் இயேசு வருகையில் மரத்தில் அவனை காணவே இரண்டி வா நான் உந்தன் வீட்டில் தங்குவேன் என்றார் ஈஸியா இருக்கா பாட்டு கேட்ட ஸ்டான்ஸா போலாம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு டக்குன்னு கேட்ச் பண்ணிக்கோ ஓகே இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு வந்தது என்று கூறி இயேசுவும் உள்ளம் பூரித்தார் அன்று போல இன்றுமே இயேசு வந்த வீட்டிலே இந்த நிலைமை என்றுமே எந்த நாடுமே கத்துக்கிட்டீங்களா இப்ப எங்க கூட சேர்ந்து நீங்களும் சூப்பர் ஆக்ஷன் பண்ணணும் ஓகே எல்லாரும் எழுந்திரிச்சுக்கோங்க வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆக்ஷன் பண்ணலாம் நாடி பாடி மகிழ வேண்டான் ஆடி பாடி மகிழ வேண்டான் ஆடி பாடி
எல்லாரும் இந்த VBS 2020 ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த VBS 2020ல உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஈவென்ட்ஸ்லாம் இருக்கு. என்ன ஸ்பெஷலான ஈவென்ட்ஸ் தெரியுமா? நாலு ஈவென்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா மெமரி வர்ஸ். மெமரி வர்ஸ் நீங்க 7 டேஸ் படிக்கிற மெமரி வர்ஸ் நீங்க எல்லாத்தையும் வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி கீழ இருக்க நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணனும். அண்ட் அதுக்கு அப்புறம் செகண்ட் வந்து ஸ்டோரி டெல்லிங் காம்படிஷன் இருக்கு. ஸ்டோரி டெல்லிங் காம்படிஷன்ல நீங்க என்ன பண்ணனும்னா நம்மளுடைய தீம் இருக்கு இல்லையா எட்டர்னல் லைஃப், அதை பேஸ் பண்ணி நீங்க அந்த ஸ்டோரியை சொல்லி அதை வீடியோவா ஷூட் பண்ணி கீழே இருக்க நம்பருக்கு சென்ட் பண்ணணும். அப்புறமா டிராயிங் காம்படிஷன் இருக்கு. டிராயிங் காம்படிஷன் நீங்க அந்த பைபிள் கேரக்டர்ஸ் எல்லாம் ஸ்கெச் பண்ணி அது கூட மெயினா நீங்க செல்ஃபி எடுத்து அதை இந்த நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணணும். ஓகே, ஃபோர்த் காம்படிஷன் என்னன்னா ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன். இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனை பத்தி பாத்தீங்கன்னா நீங்க பிப்ளிக்கல் கேரக்டர்ஸோ இல்ல மிஷினரிஸ் அவங்கள மாதிரி நீங்க ட்ரெஸ் அப் பண்ணியோ நீங்க அதை ஒரு போட்டோ எடுத்து கீழே இருக்க நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. டே 7 தான் லாஸ்ட் டே ஆஃப் சப்மிஷன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா நிறைய பேர் அனுப்புறதுனால இன்னும் ரெண்டு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். டே 9 அன்னைக்கு நீங்க எல்லாத்தையும் இந்த கீழே இருக்க நம்பருக்கு சென்ட் பண்ணா போதும். எல்லாரோடைய பார்ட்டிசிபேஷனையும் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஓகேவா குட்டீஸ், பாய். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் மட்டும் வந்தால் போதுமா உங்களுக்கு? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவனை உங்களை எல்லாருக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவனை வந்தால் இந்த நேரத்தில் ரொம்ப நல்லாவே இருக்கும். அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். யாருன்னு பார்க்குறீங்களா? மிக்கே. ஏ மிக்கே. சிம்பி. ஏ மிக்கே. சிம்பி, நான் தூங்கிட்டு இருந்தேன் சிம்பி. எதுக்கு இப்ப காலையிலே எழுப்பி விட்டாய்? நீ என்னடா இவ்வளோ நேரம் இவ்வளோ காலையில் ஆச்சு, நீ பாட்டுக்குன்னு மணி 12:00, இது வந்து உனக்கு காலையிலையா? ஆ, பல்லு வளர்க்காம ஒரே கப் அடிக்கிறா உன் மேல, ஒரே ஸ்மெல்லா இருக்குடா. போடா, போய் குளிச்சுட்டு வாயண்டா. 6 மாசமா? என் பக்கத்துல வராத, என் பக்கத்துல வராத, என் பக்கத்துல வராதரா. டேய், நான் டெய்லியும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா சோப்லாம் போட்டுட்டு பவுடர் போட்டு வந்திருக்கேன். நீ என்னன்னா என்ன வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? ஏய், நான் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு தேய்ச்சு குளிச்சுட்டு வரேன்டா, உன்ன மாதிரி கிடையாதுரா. சரி, ஆ சிம்பி, எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, அதான் எந்திரிச்சேன். இல்ல தூங்கிட்டே தான் இருந்திருப்பேன். டவுட்டா? ஆமா. ஏய், நீ கிறுக்குத்தனமான டவுட்டா கேப்பியடா. என்னடா டவுட்? நல்ல டவுட். சரி கேளு. இந்த ஆ எனக்கு அப்போ பேசாம போயிட்டு அந்த புக்ல வந்து ஒரு கதை இருக்குல்ல, அதே பாத்துருவோம். இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேற வரேன்னானுங்க, வேலையெல்லாம் செஞ்சு டயர்டாயிடுச்சு. சரி, இவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணுவோம் நம்ம. சரி, அதுக்குள்ளே அங்கே குப்பை ஆயிடுச்சு, இப்போ க்ளீன் பண்ணுவோம். ஓகே, இவனுங்க எப்போ வருவானுன்னு தெரியல, இவனுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது, கதவு தட்ட சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. யார் இது? போய் பார்ப்போம். யார் இது? ஜீசஸ், ஜீசஸ், நீங்களா? ஜீசஸ், நீங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க, வாங்க ஜீசஸ், உள்ளே வாங்க ஜீசஸ். நான் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்ல வேலை, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்கன்னு வீடை க்ளீன் பண்ணி வச்சா ஜீசஸே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாரு. ஐயோ, செம்ம ஜாலி அப்பா, அவ்வளோதான் வீடை ஃபுல்லாக ஒரு சுற்றி கிடப்புறேன். ஜீசஸ் வாங்க, ஜீசஸ் வாங்க, ஜீசஸ் இந்தோ இங்கே இருக்கு பாருங்களேன், இதுதான் ஜீசஸ் கிச்சனு. இங்கே தான் வந்து நாங்கள் சமைக்கிறது சாப்பிட்றது எல்லாமே. வாங்க அந்த சைடு, வாங்க அந்த சைடு, வாங்க. அங்கே தான் வந்து பெட்ரூம், அங்கே தான் நாங்கள் தூங்குவோம், எல்லாமே பண்ணுவோம் ஜீசஸ். அதுக்குமா ஜீசஸ் வாங்க, இங்கே ப்ரேயர் ரூம் இருக்கு பாருங்களேன், இங்கே தான் நாங்கள் ப்ரேயர் பண்ணுவோம், பைபிள் வாசிப்போம் ஜீசஸ். நான் டெய்லி நைட்டு வந்து எங்கள் வீட்டில் ப்ரேயர்லாம் பண்ணுவோம் ஜீசஸ். அப்படியே வந்து நான் வந்து வசனம்லாம் வாசிப்பேன் தெரியுமா? நான் வந்து ஒரு வசனம் சொல்லட்டுமா உங்களுக்கு? என்னமோ இருக்குமே, கர்த்தர் என் மெய்ப்பராய். அதுக்கப்புறமா ஒருமே
ஜீசஸ் கொஞ்சம் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்கிறேன் ஜீசஸ் இப்போ எனக்கு கொஞ்சம் லைட்டாக வந்துருச்சு. வாங்க ஜீசஸ் வாங்க ஜீசஸ் வாங்க அப்படியே வாங்க ஜீசஸ் இந்த இங்கே வாங்க ஜீசஸ். அப்புறம் நான் சண்டே கிளாஸ்க்கெலாம் போவேன் ஜீசஸ் ரெகுலராக. அதுக்கப்புறம் எல்லா இடத்துக்குமே வந்து நான் தான் வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு ப்ரைஸ்லாம் வாங்குவேன். எல்லா வசனமும் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுப்பேன். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வேறு ஜீசஸ் நான் வந்து இவ்வளோ சொல்லிகிட்ருக்கேன், நீங்கள் என்ன ஜீசஸ் ஒன்றுமே பேச மாட்டீங்க ஜீசஸ் ஜீசஸ் ரட்சிப்பு ரட்சிப்பா ஜீசஸ் என்னமோ ரட்சிப்புன்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்னவா இருக்கும் ரட்சிப்புனா என்னன்னு எங்கள் சண்டே கிளாஸ் எனக்கு சொல்லியே தரலையே. வருவாங்க சொன்னேன் ஜீசஸ் என்கிட்ட பேசவே இல்லைண்ணே. பேசவே இல்லையா? ஆமாண்ணே. ஏன் அப்படிலாம் இருக்க மாட்டேன் பேசிடுவாரு? ஏன் பேசல? ஏன் பேசலன்னு தெரியல. திடீர்னு கடைசியில அவரு ரட்சிப்புன்னு சொல்லிட்டு போயிட்டாருண்ணே. அப்படியா? நீ என்ன சொன்ன? அண்ணா எனக்கு ரட்சிப்புனா என்னனே தெரியலண்ணே. அடா சாமே, என்னடா உனக்கு எத்தனை தடவை சொல்லி கொடுத்துருக்க? அண்ணே நீங்க சொல்லியே தரலண்ணே. டேய் அப்படியே பாரு, நான் சண்டே கிளாஸ்ல வந்தாலே இதுதான்டா பேசிக்கிட்டு இருப்பேன். என்ன டவுட், நம்ம பண்ற எல்லா பாவத்துக்கும் மன்னிப்பு இருக்கு. அப்படி கிடையாது, நம்ம ஒரு பாவத்தை பண்ணிட்டோம்னா அதுக்கான பாவம் மன்னிப்பை கேட்டுட்டோம்னா திருப்பி அந்த தப்பை பண்ணக்கூடாது. ஆனா அண்ணே நான் வந்து ஒரு பாவத்தை விட்டதுக்கு அப்புறமாவும் எனக்கு வந்து திருப்பி யார் மூலியமாச்சு அந்த பாவத்தை பண்ணணும்னு தோணுதுண்ணே, அதுக்கு என்னென்ன பண்றது? ஆமா ஆமா, கண்டிப்பா அந்த மாதிரியான தூண்டுதல்லாம் வரும். ஆனா அந்த நேரத்துல நம்ம தான் பாவம் மன்னிப்பு செலுத்திடுறோம்ல, அதனால நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரு நம்ம பாவம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு உணர்த்துவார். அந்த மாதிரி உணர்வு வந்த உடனே நீ அந்த பாவத்தை விட்டு ஓடிடணும். ஓ சரி சரிண்ணா, இப்பதானே எனக்கு இது என்னன்னு கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுது. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஓகே ஓகே சார், இனிமே ஜீசஸ் வந்தா இதை கரெக்டா சொல்லிடு. ஓகேவா? சரிண்ணா ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, எனக்கு கிளியர் ஆயிடுச்சுண்ணா டவுட் எதுவுமே இல்லை. ஓகே ஓகே பாய். மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இப்போ அக்கா சொல்ற ரிபீட் பண்ணுங்க சரியா? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 19 அதிகாரம்
பத்தாம் வசனம். ஓகே குட்டீஸ், சூப்பரா சொன்னீங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஷோக்கு போலாம். ஹாய் குட்டி பிள்ளைகளா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்முடைய பாடத்திட்டத்தினுடைய தலைப்பு என்னது? இயேசுவே என் ரட்சிப்பு. அப்படிதானே? இந்த தலைப்பினுடைய அடிப்படையில வேதாகமத்துல இருந்து நம்ம இன்னைக்கு ஒரு உண்மை சம்பவத்தை பார்க்க போறோம். அது யாருடைய சம்பவம் தெரியுமா? சகேவினுடைய உண்மை சம்பவம். பார்க்க நம்ம கதைக்குள்ள போகலாமா? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது.
அப்படின்னு சொன்னாங்க. ரட்சிப்புனா என்ன உனக்கு அர்த்தம் தெரியுமா? உனக்கு புரியும்படி அப்பா சொல்லவா, ரட்சிப்பு அப்படின்னா பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை அடைகிறது தான் அதற்கு அர்த்தம். சரியா? அந்த சகையோ பாவமான மனுஷனா இருந்தா ஏழைகள்ல இருந்து கொள்ளடிச்சு கொள்ளடிச்சு ஒரு பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தா. ஆனா அந்த வீட்டுக்கும் ஏசப்பா தேடி வந்தாங்க. சகைவ வீட்டுக்கு ஏசப்பா தேடி வந்தது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டாங்க. அவனும் ஆபிரகாமி குமாரனா மாறினா. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி நம்ம பாக்கலாமா? சகையினுடைய உண்மை சம்பவத்துல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? சகையோ பாவ வழியில சென்று கொண்டிருந்த ஒரு மனிதனா இருந்தாலும் ஏசப்பாவுக்கு தன்னுடைய வாழ்க்கைய அர்ப்பணித்த அடுத்த நிமிஷமே அவனுடைய வாழ்க்கைய ஒரு புது வாழ்க்கையா மாறிடுச்சு. அப்படித்தானே? அதே போலதான் இத பார்த்துட்டு இருக்கிற நிறைய குட்டி பிள்ளைங்க பாவத்துக்கு அடிமையா இருக்கீங்க. ஒன்னு வீடியோ கேம்ஸா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா சினிமாவா இருக்கலாம், சீரியலா இருக்கலாம், அல்லது தவறான ஏதோ ஒரு மறைமுகமான பாவத்தை நீங்க செய்து கொண்டிருக்கலாம். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல குட்டி பிள்ளைங்களா, இந்த நிமிஷம் இதுவரை நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நிமிஷம் இந்த உண்மை சம்பவத்தை கேட்டதுக்கு அப்புறமா நீங்க ஏசப்பா நோக்கி பார்ப்பீங்களா? ஏசப்பாட்டு சொல்லுவீங்களா? ஏசப்பா என்ன இருக்கிற வண்ணமா அற்புதத்தை சொல்லுவீங்களா? பாருங்க, இந்த மாதிரி ஆண்டவர் சமூகத்துல வந்து முழங்கால் படித்து ஜெபிக்கும் போது கண்டிப்பா ஏசப்பா விடுதலை தருவாங்க. அநேக பிள்ளைங்க உங்கள பாவம் செய்றீங்க, பாவத்துல இருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு விருப்பம் இருக்கு, ஆனா முடியல. அதுல இருந்து எப்படி வெளியே வரணும்னு சொல்லி அக்கா உங்களுக்கு ஒண்ணு எளிமையா கற்றுக் கொடுக்குறேன். இந்த கல்வாரி சிலுவையில தொங்குற ஏசப்பாவை பாருங்க. இந்த ரெண்டு கல்வர்களுக்கு நடுவுல அவரும் ஒரு பாவியை போல தொங்குறாரு. எதுக்கு? உன்னை பாவத்துல இருந்து விடுதலை ஆக்குறதுக்காக தான் ஏசப்பா கல்வாரி சிலுவையில அவருடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் கொடுத்தாங்க. நீங்க ஏசப்பாவுடைய சமூகத்துல வந்து ஏசப்பா என்ன மன்னிங்க அப்படின்னு சொல்லி முழங்கால் படிட்டு ஜெபித்து உங்களுடைய வாழ்க்கைய ஏசப்பாவுக்கு கொடுக்கும் போது ஏசப்பா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிடுவாங்க. அது மாத்திரம் இல்ல, உங்களுக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுப்பாங்க. அவங்க ரத்தத்தினால கழுவப்பட்டா நீங்க ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும் குட்டி பிள்ளைங்களா. இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை எப்படி காத்து கொள்றதுன்னு கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அனுதினமும் வேத வசனத்தை கருத்தா வாசித்து அன்னன்னைக்கு ஏசப்பா உன் கூட என்ன பேசுறாங்களோ அந்த வார்த்தையை உன் இருதயத்துல எழுதி வைத்துக் கொண்டு ஒவ்வொரு நிமிஷமும் ஏசப்பா கூட பேசும் பொழுது நிச்சயமா அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நீ என்ன பண்ண முடியும்? காத்துக்கொள்ள முடியும். ஒரு நாள் நான் ரட்சிக்கப்பட்டேன், ஒரு நாள் நான் பாவத்துல இருந்து விடுதலை ஆனேன்னு சொல்லிட்டு அதோட நின்ற கூடாது. அனுதினமும் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நீ பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் சொல்லுது. சரியா? நீங்க முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கும் போது உங்களுக்கு என்ன தெரியுமா கிடைக்கும்? அதையும் நம்ம பாத்துக்கலாமா குட்டி பிள்ளைங்களா? முடிவு பரியந்தம் உங்க ரட்சிப்பை நீங்க காத்து கொள்ளும் போது அக்கா உங்களுக்கு ஒன்னு சொன்னேன்ல, ஏசப்பா உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் வச்சிருக்காங்க. என்ன தெரியுமா? அதுதான் பரலோகம். பரலோக ராஜ்யத்துக்கு ஏசப்பா கூட்டிட்டு போவாங்க. பரலோகத்துல உனக்கு நல்ல அழகழகான ஏஞ்சல்ஸ் நீ பார்க்கலாம், ஏசப்பா கூட விளையாடலாம். இந்த பாக்கியத்தெல்லாம் உனக்கு கொடுக்கறதுக்கு ஏசப்பா ஆயத்தமா இருக்காங்க. நீ அதுக்கு அனுதினமும் வேதத்தை வாசித்து ஜெபிக்கணும். ஆனா இதெல்லாம் செய்யறது கொஞ்சம் கஷ்டம். ஏன் தெரியுமா? அப்பப்போ பழைய பாவத்தை நினைப்பூட்டுறதுக்காக இந்த சாத்தான் உன் பக்கத்துல வந்து பேசுவான். நீ அந்த பழைய பாவத்தை பண்ணு, அந்த சினிமாவை பாரு, அல்லது வீடியோ கேம்ஸ்ல விளையாடு, கொஞ்ச நேரம் தானே அப்படின்னு சொல்லி பழைய பாவத்துக்குள்ள எழுப்பா. நீ அந்த சத்தத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? ஒருபோதும் செவி சாய்க்கவே கூடாது. இயேசுவின் நாமத்தினால அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லி அவனை சபிச்சு அப்புறப்படுத்தணும். அது மாத்திரம் இல்ல, ஏசப்பாவுடைய காலப்படியில உட்கார்ந்து வேதத்தை தியானிச்சு செபிக்கும் போது ஏசப்பாவுக்கு உன்னத பலனை உனக்கு கொடுப்பாங்க. ரட்சிப்பின் அனுபவத்தை காத்துக்கொள்ள கிருபை தருவாங்க. முடிவுல உனக்கு ஏசப்பா குறித்திருக்கிற அந்த பரலோக பாக்கியத்தை கொடுப்பாங்க. கோடான கோடி தூதர்களோடு நீ சந்தோஷமா வாழலாம். இயேசுவே என் ரட்சிப்புன்னு சொல்லி நீ இப்ப என்னோடு கூட சொல்றீங்க.
இல்லையா? இயேசுவே என் ரட்சிப்பு. இன்னொரு முறை சொல்லலாமா? இயேசுவே என் ரட்சிப்பு. ஹே குட்டீஸ், இன்னைக்கு உங்களுக்கான டாஸ்க் என்ன தெரியுமா? சகை வாயக்காரன் சாங் கேட்டீங்களா? சூப்பராக இருந்துச்சுல அந்த சாங்கை இன்னைக்கு நீங்கள் பாடி ஆக்ஷன் பண்ணி கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வீடியோவாக அனுப்பலாம். ஓகே, எட்டாவது நாள் விபிஎஸ்ற்கான கேள்விகள் இதோ. கேள்வி ஒன்று, இயேசு எந்த பட்டணத்தில் பிரவேசிக்கும் போது சகேயுவை கண்டார்? கேள்வி இரண்டு, சகேயு இயேசுவை காண எந்த மரத்தின் மேல் ஏறினான்? கேள்வி மூன்று, சகேயு தான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் எத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்று சொன்னான்? கேள்வி நான்கு, நிரப்புக, இழந்து போனதை தேடவும் டேஷ் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். கேள்வி ஐந்து, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? டே புடிஸ் क्वेश्चंस பாத்தீங்களா? மறக்காம வாட்ஸ்அப்க்கு ஆன்சர்ல அனுப்பிடுங்க. ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு எட்டாவது நாள், இயேசுவே என் ரட்சிப்பு, அதான் நமக்கு தீம் சரியா? ரைட், இயேசு சுவாமி ரட்சிப்புனா என்ன அப்படி நீங்க கேட்கலாம் இல்லையா? மூன்று காரியம் நான் உனக்கு சொல்ல போறேன். நம்பர் ஒன், நல்லா கவனிங்க, இயேசு நமக்காக நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார், இதை நம்ம விசுவாசிக்கணும். ரெண்டாவது, சகல பாவங்களையும் தீர்த்து, 2:14, சகல பாவங்களையும் கர்த்தர் நமக்காக அதை மன்னித்து மறந்து விடுகிறார். மூன்றாவது, எந்த கிரியினாலும் நாம் நீதிமான்களாக ஆக்கப்பட முடியாது. நான் நல்ல பிள்ளை, நான் இதை ரொம்ப நல்ல பிள்ளை, நான் நல்ல பிள்ளையாக நடக்கிறேன், அதனால் நான் பரலோகத்துக்கு போக முடியவே முடியாது. இயேசு சுவாமியுடைய ரத்தத்தினால் மாத்திரம் கழுவப்பட்டாதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். அதுதான் ரட்சிப்பு. அது மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்களை அறிக்கையிடணும். அப்படின்னா என்ன ஆன்டின் கேட்குறீங்களா? சின்ன பாவம், பெரிய பாவம், நம்முடைய பார்வை, நம்முடைய பேச்சு, நம்முடைய நடக்கை, நம்முடைய சிந்தனை, எல்லாத்துலேயும் பாவம் தெரியுமா? ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்படி டெய்லி நம்ம துணியெல்லாம் நம்ம சோப் போட்டு க்ளீன் பண்ணுறோம் தானே, அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய பாவங்களை அறிக்கிட்டு ஜெபிக்கணும் சரியா? ரைட், பாரு, அப்படி நம்ம ஜெபிக்கும் போது ஒருவேளை அம்மாட்ட நீ கோச்சிக்கலாம், இன்றைக்கி வீட்டில் அப்பா மேலே கோவப்பட்டுருக்கலாம், இல்லை அப்பா உன் மேலே கோவப்பட்டுருக்கலாம், நீ மன்னிக்காமல் கோவமாக உட்காந்துருக்கலாம், எது வேணால் உன் ஸ்கூல் ஃப்ரெண்டு உன்னை திட்டியிருக்கலாம், இல்லை பக்கத்து வீட்டு ஆண்டி உன்னை திட்டியிருக்கலாம். கவலையப்படாத, சின்ன சின்ன மன்னியாமல் போனால் கூட அது தவறு தான் சரியா? மன்னிச்சு மன்னிச்சு மறந்தால் தான் நம்ம இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்கு வர முடியும். மன்னியாத மக்கள் பரலோகத்துக்கு வர முடியாது, அவங்கள நரகத்துக்கு தான் போடுவார் ஆண்டவர் சரியா? ரைட், இன்னைக்கு இப்படி ஒரு அருமையான ரட்சிப்பை சம்பாதித்த ஒரு அண்ணனுடைய வாழ்க்கை நம்ம சொல்ல போகிறேன் நான். ஒரு உண்மை சம்பவம், அந்த அண்ணன், அந்த வீட்டில் ஒரே பையன் இப்போ ரொம்ப 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 அரகன் தம்பி, கீழ்படியவே மாட்டான், அப்பா அம்மாவை கீழ்படியாமல் ஒரே வீட்டில் எத்துக்கெடுத்தாலும் சண்டை சச்சரவு, வீடே போர்க்களமாக இருக்கும். ரைட், அவனுக்கு திடீர்னு ஒரு வியாதி வந்துச்சு, 2 kidneys ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அது மாத்திரமா, அவனுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆனதுனால அவனுக்கு டயாலிசிஸ் வேறு, அது இல்லாமல் அவனுக்கு என்ன ஆச்சுன்னா பயங்கரமான ஒரு ஸ்மெல்லு, தாங்க முடியல, அவன் சரீரம் முழுவதும் நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சது. பாரு, அப்பா அம்மா தான் இந்த பையனுடைய ஸ்மெல்லை பார்த்துட்டு அந்த ரூம்லேருந்து பெட்டோட தூக்கி வெளியே தூக்கி போட்டான். ஏன்னா அவனுடைய சுபாவம் ஒவ்வொரு நாளும் கத்தி கத்தி வயதான பெற்றோரை அவன் ரொம்ப வேதனைப்படுத்திட்டு இருந்தான். ஒரு நாள் என்ன நடந்தது தெரியுமா? வெளியிலே கிடக்குறான், அவனுக்கு 4 friends, அந்த 4 friends வந்தாங்க. அவனுக்கு அந்த வந்த உடனே, டேய் இனிமே எங்கள் அப்பா அம்மாவே என்னை வேணான்னு சொல்லிட்டாங்களா, என்னை கொண்டு போய் இந்த மெரினா பீச்சில் போட்டிருக்கடா, நான் அங்கேயே அந்த பீச்சிலே விழுந்து நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு சொன்னான். இந்த 4 friends கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. உடனே இந்த 4 பேரும் இவனை பெட்டோடு தூக்கிட்டு நேராக மெரினா பீச்சில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க சரியா? அந்த பீச் காற்றுல அவன் அப்படியே படுத்து கிடக்கிறான். அந்த நேரத்தில் 4 பேரும் ஜாக்கிரதையாக பார்த்துட்ருக்காங்க. ஏன், எந்த நேரத்தில் அவன் எதிரை போய் விழுந்துருவான், அவன் சமுத்திரத்தில் விழுந்துட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப காஷியஸாக பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ பார்த்து ஒரு 20 feet தூரத்தில் ஒரு பெரிய மீட்டிங் அந்த பீச்சில் நடந்துட்டுருக்கு. ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லுகிற ஒரு சுவிசேஷ கூட்டம். அந்த கூட்டத்தில் ஒரு தேவனுடைய மனுஷன் இந்த வாலிபனுடைய பெயரை சொல்லி கூப்பிடுறாரு.
கூட்ட உடனே அவன் டீச்சரு ரொம்ப சர்காஸ்டிக்காக பார்த்து சிரிச்சுட்டு என்ன யார் கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துட்டான். ரெண்டாவது முறை பாரு, பிரசங்கத்தின் நடுவிலேயே ஆண்டவர் எப்படி நேசிக்கிறார் பாரு. அவன் கடவுளை வெறுக்கிறான், எல்லாரையும் வெறுக்கிறான், வெரி அரகன் பாய், ஆனால் இயேசுப்பாவை நேசிக்கிறார் பாரு. ரெண்டாவது தடவை கூப்பிட்றார், ஆமாம் என்னையும் ஒன்றும் ஆண்டவர் கூப்பிடல அப்படின்னு சொல்லி மறுபடியும் தன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருந்தான். மூன்றாவது தடையாக அவனோட பேரை சொல்லி ஆண்டவர் சொன்னார், தம்பி உன் கையில் பச்சை குத்தி எழுதி இருக்குது, ஒரு பேர், ஒரு அரசியல் தலைவருடைய பேரை நீ உன்னுடைய கையில் எழுதி வச்சிருக்கிற அந்த சகோதரனை தான், அந்த வாலிபனை தான் இயேசு கூப்பிடுகிறார், தயவு செய்து மேடைக்கு ஓடி வா என்று சொன்ன உடனே கண்ணிமைக்கும் நேரத்தில் அவன் ஓடுறான், ஓடி போய் அப்படியே அந்த மீட்டிங்கில் கதறி அழுது ஆண்டவர்கிட்ட தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறினான். அதற்கு பிறகு அந்த பையன் ஒரு பெரிய ஊழியக்காரனாயே அநேக தற்கொலைக்கு நேராக போகிற மக்களை கர்த்தருக்குள் வழி நடத்தினான். யாரும் வேண்டான்னு சொல்லி உன்னை வெறுக்கிறாங்களா தம்பி தங்கச்சி, நீ சரியாக படிக்க மாட்டுற அப்படின்னு சொல்லி இவனை வெறுக்கிறாங்களா, கவலையே படாத, ஒருவேளை உனக்கு நல்ல டேலண்ட்ஸ் கிடையாது, எனக்கு மற்றவங்கள மாதிரி அழகில்லை, எனக்கு மற்றவங்க மாதிரி இது இல்லை, எந்த விதமான நான் படிப்புலேயே நான் ரொம்ப வீக்காக இருக்கிறேன், என்னை எல்லாரும் என்னை துச்சமாக நினைக்கிறாங்க அப்படின்னு நீ நினைக்கவே நினைக்காத தம்பி தங்கச்சி, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், கர்த்தர் உன்னை ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் உன்னை ஏசப்பாட்டு நீ ஒப்பு கொடுத்துட்டுன்னு வச்சுக்கேன், உன்னை நல்ல பிள்ளையாக மாற்றி உன்னை அவருடைய செல்ல பிள்ளையாய் நீ மாறுவாய். அதனால் இன்னைக்கு இந்த இயேசப்பாவை நீ ஏற்றுக்கொள், அப்பொழுது நிச்சயமாகவே பரலோகத்துக்குரிய வழியை கர்த்தர் உனக்கு தருவார், ரட்சிப்பின் வழியை வழிக்குள் அவர் உன்னை நடத்துவார். தேங்க்யூ. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் இயேசப்பாவை தாங்க சொல்லி பார்த்தோம்ல, ஒருவேளை இயேசப்பா வரலன்னா யோசிச்சு பாருங்களேன், இயேசப்பாவுடைய ரத்தம் சிந்தியிருக்கப்பட்டிருக்காது, நம்ம எல்லாம் இன்னும் பாவத்துல இருந்திருப்போம், இன்னும் கடினமான பாவத்துக்குள்ளே இருந்திருப்போம், ஆனா இயேசப்பா இந்த உலகத்துல வந்தாங்க, நமக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்தாங்க. இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போறோம், இயேசப்பாவை நோக்கி பார்க்க போறோம், நம்மளுடைய பாவங்களை எல்லாம் இயேசப்பா கழுவுங்கன்னு சொல்லிட்டு இயேசப்பா கிட்ட கேட்க போறோம், இயேசப்பா நம்மளுக்கு உதவி செய்வாங்க, நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாமா. நம்ம ஜெபம் பண்ண போறோம், இந்த எட்டாவது நாள் கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா. இயேசப்பா இது நல்ல நிலைக்காக இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் இந்த உலகத்துல வந்தீங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாள்ல ரட்சிப்பை குறித்தும் ரட்சகராகிய உம்மை குறித்தும் அநேக காரியங்களை ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் கத்துக்கிட்டோம்ப்பா. கத்தை நீங்க ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் இந்த சமூகத்துல ஒப்பு கொடுக்குறேன் கத்தர் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளையையும் பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. பாவ ஸ்டேஜில் சிக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த நாளில் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களோடு சேர்ந்து இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே கத்தர் நீங்க பாதுகாவலரா ரட்சிப்பாருங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். என்ன குட்டீஸ், நீங்க பாட்டு கதை எல்லாம் சூப்பரா இருந்ததா? எனக்கு மறுபடியும் அந்த பாட்டுக்கு ஆக்ஷன் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. மறுபடியும் அந்த பாட்டு பாடலாமா? சகே ஆயக்காரனுக்கு ரெடியா இருக்கீங்களா? வாங்க. அறிந்தான்
பத்தி இப்போ உங்களுக்கு தெரிஞ்சதா? ஆமா தாத்தா, இப்பதான் நான் இந்த கதை வசனம் படிக்கும்போதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தாத்தா. இப்பதான் ரட்சிப்பின் அனுபவம்னா என்னென்ன புரிஞ்சிருக்கு தாத்தா. ஆனா இந்த ரட்சிப்பின் அனுபவம்ன்றது வந்து ஒரு நாள் ப்ராசஸ் கிடையாது. இது வந்து தினமும் நீ பண்ணிட்டே இருக்கணும். தினமும் காலையில் எழுந்த உடனே வேதம் வாசிக்கிறதும் ஜபம் பண்றதும் உன் பாவத்தை நீ ஆண்டவர் இடத்துல மறிக்க செய்யணும். அதுதான் நீ பரிசுத்தமா வாழ்றதுதான் ரட்சிப்பின் அனுபவக்கூடிய ஒரு முக்கியமான பாட்டு. வேதவாசனம் சொல்லுது, முடிவு பறையணும் நிலைநிறுவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு நாள் ப்ராசஸ் கிடையாது. இன்னைக்கு நம்ம வசனம் கேட்டோம், கதை கேட்டோம், பாட்டுலாம் பாடினோம், அந்த ஒரு சந்தோஷத்தோடு இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அதோடு நிறுத்திடக்கூடாது. இது வந்து நான் சொன்ன மாதிரி தினமும் இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். சரியா தாத்தா, உங்களுடைய சீக்கிரத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஹே குட்டீஸ், தாத்தாவோட சீக்கிரத்தை கேட்டீங்களா? ரசிக்கப்படுறதுனா என்ன? தினந்தோறும் இயேசுவோடு பேசுறது, இயேசுப்பா நம்ம கூட பேசுறது. இயேசுப்பா நம்ம கூட எப்படி பேசுவாங்க? தினமும் பைபிள் வாசிக்கிறதுலையும் ஜெபம்பண்ணும் போது இயேசுப்பா நம்ம கூட பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையை பரிசுத்தமா வாழணும். சரியா, இது எல்லாத்தையும் நம்ம கடைபிடிப்போமா? தாத்தாவோட சீக்கிரத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணுவோமா? சரி, இதோட நம்ம நாளைக்கு சந்திக்கலாமா? ஓகே, பை பை.